பப்பாளி வந்து ஊடு வயிறாக போடுதுங்க. அடுத்தது நம்ம ஆர்கானிக் கிடைக்கும் பப்பாளி பழம் வந்து நாட்டு பழம் கிடைக்கிறதுக்காக அண்ணன் இவர் எங்கேயோ முளைச்சிருந்தது தோப்புகளும் அங்கங்கே முளைச்சிருந்ததை எடுத்து கொண்டாந்து நட்டுருக்கிறாங்க. பப்பாளியை வந்து இப்படி செடி பிடி நடும்போது இப்படி தலை தொங்குமுங்க. தொங்குச்சுன்னா இந்த இடத்துல மடங்கள் விழுந்துடும். ஏன் வந்து இப்படி தொங்குது அப்படின்னு மடங்கள் விழுந்துரும்னா இந்த பப்பாளி இலையெல்லாம் வந்து லோடுங்க அதுக்கு. அப்போ வந்து இந்த மாதிரி பப்பாளி செடி வேரோட பிடுங்கி வேறு இடத்துல நடுறீங்கன்னா இப்படி கிள்ளிடுங்க. இந்த கொழுந்து மட்டும்தான் இருக்கணும். கொழுந்து மட்டும் இருந்ததுன்னா ரெண்டு மூணு நாள் இது நேரம் இப்படி ஸ்டெடி ஆகிக்கு இலையை பூரா கிள்ளி விட்ருங்க. பப்பாளி மரமும் நடுவில் நடுவில் ஒவ்வொரு மரம் போடலாம். பப்பாளி மரத்தில் வந்து ஆண்மரம் வருங்க. திடீர்னு 50% வரைக்கும் வரும். 20-50 விழுக்காடு ஆண்மரம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்துட்டால் ஒரு 10% ஆண்மரத்தை விட்டுருங்க பப்பாளியில். ஏன்னா அதுக்கும் தேனி வருங்க. அது ஏன்னா வருஷம் முழுவதும் வாழ்க்கை முழுவதும் பூ பூத்துட்டே இருக்கு. ஒரு 10 வருஷத்துக்கு சங்காம் பூக்குமுங்க. வெறும் பூவாக பூத்துட்டே இருக்கு. அப்போ தேனி குணவாயிருமுங்க. நம்மளுக்கு பழம் கிடச்சிரு. மகரந்த செயற்கை வச்சாய் ஈல்டு அதிகமாகுங்க. இதுமே பண்ணுறது அவனுக்கு காய்கறி கீரையெல்லாம் அடுத்ததை கொண்டு போய் அதை பண்ணும்போது அப்போ வீடியோ எடுத்து போடுறேன். ஊடுவயிறு பப்பாளியும் ஓரக்காலையாக அதை நட்டு வச்சுக்கோங்க. இல்லை இல்லைங்களா. ஆனால் பப்பாளியில் ஆண் பப்பாளி நிறைய வரும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இப்போ நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா தோப்பா வைக்கணும்னு ஆசைப்படுறவங்க, நம்ம தோப்பா யாருக்கும் ப்ரிஃபர் பண்ணுறதில்ல, பட் ஒருவேளை அங்கங்கே நடணும்னு நினைக்கிறவங்க கூட என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு எண்ணிக்கையை ஒரு கணக்கு வச்சு நடுறாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தா முக்கால்வாசி ஆண் பப்பாளியாகவே வந்துடுது. அதை எப்படிங்க அவாய்ட் பண்ணுறது? இப்போ அந்த இடம் வந்துட்டு சொட்டையாக போயிடும். இப்போ என்ன இருந்தாலும் 10% தான் நம்ம வந்துட்டு விட்டு வைக்க போகிறோம். மொத்தத்தையும் இல்லைனாலும் 90% நமக்கு பெண் பப்பாளி வேணும். அது நம்ம அதுக்கப்புறம் நட்டோம் அப்படின்னா 3 மாதம் காலம் நமக்கு வேஸ்ட்டு. ஏன்னா 3 மாதம் கழிச்சு தான் நமக்கு பூ தெரிய போகுது. இல்லை இது அருமையான கேள்விங்க. இது நானே சொல்லணும்னு நினச்சி நீங்கள் கேட்டீங்க. நல்ல வேலை கட்டாய பாதிக்கு பாதி 50% கூட ஆண்மரமாக போயிருக்குது. நான் நட்டதுலேயே 100 நட்டு 50 மரம் ஆண்மரமாக போச்சுங்க. அப்படி இருக்கிறதுக்கு தான் இப்படி 4 செடி நட்டுறணுமுங்க. ஒரு அடிக்கு இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, 4-5 செடியை நட்டு விட்டோம்னா விதை தானே போட போகிறேன். எடுத்து போட்டு விட்டோம்னா மேலே வருமுங்க. ஆளோயிற வரையிலேயே வந்து ஆண் பெண்ணெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் பூவெடுக்கிறத வச்சு. அப்போ வந்து நம்மளுக்கு எந்த மரம் வேணுமோ அதை மட்டும் விட்டுட்டு மற்றது அருவாள் எடுத்து சும்மா கருக்கருவால் எடுத்து அறுத்து கீழே போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. அப்போ தான் வந்து நம்மளுக்கு பொருள் நட்டால் கால நட்டம் கால விரையமெல்லாம் ஆகிறது. இதில் இருந்து தவிர்த்துக்கலாம். அப்படி பண்ணிடுங்க. 2-3, 2-3, 5 ஒரு 4 நாள் கூட்டு கூட்டாக போட்டு விட்டுருங்க. அதில் நல்லா வாரது விட்டு மிச்சத்து களைச்சி விட்ருங்க. நன்றி, வணக்கம். அடுத்த கேள்வி கேட்டுறாதுன்னு சொல்லிட்டீங்களா? இல்லை இல்லைங்க, கேளுங்க. இல்லைங்க, பப்பாளிக்கு வந்துட்டு விதையாகவே ஊன்றது நல்லதுங்களா இல்லை கண்ணு நட்டுக்கலாங்களா? இல்லை அது காலை மண் அந்தந்த இடத்த பொறுத்தேனுங்க. நம்ம தனி தேங்குற இடமா இருந்ததுன்னா அழுகி போயிருங்க. பப்பாளி முளைக்கும் போது இத்தனோடு முளைப்பு வராமே உள்ளே அழுகிப்பு உள்ளேயே முளைச்சிட்டு அழுகி போயிடும். லாத்தாங்கால் போட்டு எடுத்து வைக்கிறது நல்லதுதானுங்க. இந்த சைஸ் வந்தோன்னா பிடிங்கி நட்டுக்குங்க. 4 நாள் நாற்று நட்டு விட்ருங்க. இந்த சைஸ் கரெக்டான சைஸுங்க. இப்படி இலை கிள்ளிட்டு மேல் குழந்தையும் மட்டும் விட்ருங்க. கிள்ளினா அது தொங்கிடு. அப்படி 4 செடி நட்டு தண்ணி விட்டிங்கன்னா படாருன்னு துளுத்து வந்துடும். இதுவும் ஒரே இடத்துல நாத்தாங்கால் போட்டு இப்படி ஆகி எடுத்து நடும்போது நம்மளுக்கு ஈஸியான வேலை இல்லைங்க. இல்லைனா பப்பாளி விதை கொண்டு போய் அங்கே ஒன்றுன்னே புல் முளைச்சி மூடிக்க அடியில் முளைச்சிருக்கிற பப்பாளி செடி தெரியாது. இந்த கணக்கான செடி எடுத்து 4 செடி ஊனி விட்டு இந்த மட்டை வரும்போது இந்த 6 உயரம் வரும்போது வந்து நம்மளுக்கு பூ எடுக்கும்போது ஆண்மர பெண்புற பிரித்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ நல்ல மரத்தை விட்டுட்டு மிச்சத்தை கருக்கருவால் எடுத்து அறுத்து போட்டுடலாம். நன்றி, வணக்கம். இது வந்து சும்மா இருக்கிற காடுங்க. வெறும் தென்னை மரம் மட்டும்தான் இருக்குது. உள்ள வேப்ப மரம் இதுக்கு தான் முளைச்சிருக்குதுங்க. அந்த பக்கம் வாழை போட்டுருக்குது பாருங்க. ஊடுபயிர் வாழையாக போட்டதுக்கப்புறம் மேலே கவர் பண்ண காட்டி வாழைக்காட்டுக்குள்ளே இருக்கிற தென்னை வந்து ஈல்டு நல்லா இருக்குது. அப்போது இன்னும் வாழைக்கு வந்து எருவெல்லாம் உனக்கு கொடுக்க தொடங்கியில்லை. ஃபுல்லாக கொடுத்தா தான் அடுத்தது நல்லா தார் வந்துகிட்டே இருக்குங்க. அப்போ கொடுக்கும்போது தென்னைக்குன்னு சொல்லி நம்ம கொடுக்க தேவையில்லை, வாழைக்குன்னு சொல்லி கொடுத்தாவே போதும். அப்போ ஊடுபயிர் பண்ணனா தான் தென்னை மரம் நல்லா காய்க்குங்க.